ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார். சொன்னார், என்னிடத்தில் ஒரு யத்தீமான பருவ பெண் இருக்கிறது. என் மடியிலே வளர்கிற அநாதையான ஒரு வாலிப பெண், பருவ பெண். அந்த பெண்ணை இப்போது ரெண்டு பேர் பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள். ஒருவர் வசதி உள்ளவர், இன்னொருவர் கையில ஒன்றும் இல்லாதவர், எந்த காசும் இல்லாதவர். இந்த ரெண்டு பேரும் பெரிய பெண் கண்டு வந்திருக்கிறார்கள். ஃபலஹ்னு நுஹிப்புல் மூஸிர வஹிய துஹிப்புல் முஅதிம. நாங்கள் வசதி படைத்த அந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை கொடுக்க முடிவு செய்திருக்கிறோம். ஆனால் அந்த பெண் ஒன்றுமில்லாதவனை காதலிக்கிறாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய இந்த விவரத்தை கேட்டதற்கு பிறகுதான் புகழ் பெற்ற, நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை சொன்னார்கள், லம் தரலில் முத்தஹப்பைனி மிஸ்ல நிகாஹ். நிகாஹ்வின் மூலம் சேருகிற ஜோடிகளைப் போல பிரியமானவர்கள் வேறு யாரும் இல்லை. காதல் என்ற பெயராலோ அல்லது அத்துமீறிய பழக்கத்தாலோ, கள்ள உறவுகளாலோ, படிதாண்டி போபவர்களாலோ, வரம்பு மீறி பழகிக் கொள்பவர்களாலோ ஏற்படுகிற பிரியமெல்லாம் செயற்கைதான். உண்மையாக நிகாஹ்வின் மூலம் எந்த ஜோடி இணைகிறதோ அவர்களிடம்தான் ஆத்மார்த்த பிரியமும் உயிரோட்டமான உள்ளன்பும் இருக்கக்கூடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டு ஆலோசனை கேட்டு வந்த அந்த நபருக்கு இந்த வார்த்தைகளின் வழியாக சொல்ல வருவது என்னவென்றால், உங்களிடத்தில் வளர்கிற யத்தீமான அந்த பெண், அவள் யாரை வேண்டுமானாலும் விரும்பலாம், ஆனால் இந்த விருப்பம் எல்லாம் நிரந்தரமல்ல. இது போன்ற இளவயது கிடுகிடுப்புகள் நிரந்தரமானதல்ல. நிகாஹ்வின் மூலம் சேர்த்து வைக்கப்படுகிற ஜோடிதான் சரியாக இருக்கும் என்று இவர்கள் குடும்பத்தார் சேர்த்து வைக்கிற திருமணங்களுக்கான அந்த அனுமதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்ததை பார்க்கிறோம். இஸ்லாம் மானக்கேடான, அருவறுப்பான, அத்துமீறிய எந்த பழக்கத்தையும் மார்க்கம் அனுமதிக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வருகைக்கு முன்பு அரபகத்திலே இருந்த திருமணங்களும் காதலும் எவ்வளவு கொச்சைத்தனமானவை. ஒரே ஒரு வழி நாமெல்லாம் இப்போது செய்து கொண்டிருக்கிற திருமணம், மாப்பிள்ளை மகராக பெண்ணுக்கு கொடுத்து பெண்ணை தனதாக்கிக் கொள்ளுகிற திருமண வழி. இது ஒன்று. யாராவது ஊர்